Guys, இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஜி வைஷ்ணவ காலேஜை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது சென்னையோட டாப் 10 காலேஜஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு காலேஜுக்கான இடம் டவுட்டே கிடையாது. அண்ட் இந்த காலேஜோட சிக்ஷா ரேட்டிங் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 4.1 out of 5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் எ கிரேட் நம்பர் தான், ஓரளவுக்கு வந்து பரவாயில்லான நம்பர் தான். அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் இந்த காலேஜ் போகிறது எப்படி எதுக்காக அப்படி பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து கல்ச்சுரல்ஸு ஓரளவுக்கு ஃபன்னு கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்கும். அண்ட் நார்மலாக வந்துட்டு ஒரு காலேஜ் லைஃப் நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்துட்டு ஜாயின் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் நமக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். பட் உண்மையாகவே இது வந்து உண்மையான விஷயம் இருக்கா, உண்மையாகவே வந்து நம்ம பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா, காலேஜ் லைஃப் இருக்குமா, இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும் இல்லையா. இந்த க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர் தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ரிவ்யூவாக நான் உங்களுக்கு தரப்போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காலேஜ் எங்கே இருக்குது அப்படி பார்த்துட்டிங்கன்னா சென்னையில் தான் கைஸ் இருக்குது. அண்ட் சென்னையை சுற்றி நீங்கள் வந்து வெளியூர்லேருந்து வந்து படிக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு ஷிஃப்டாக வந்துட்டு பிரிச்சிருக்காங்க, ஒன்று வந்து மார்னிங் ஷிஃப்ட்டு, இன்னொன்று வந்து ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டு. ஸோ உங்களுக்கு எதில் அட்மிஷன் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. அண்ட் மோர் தென் வந்துட்டு 30+ கோர்சஸுக்கு மேலே இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான கோர்ஸ் அங்கே இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த காலேஜுக்கு நீங்கள் வந்து ப்ராப்பர் ட்ரெஸ் கோடில் மட்டும் தான் போக முடியும். நீங்கள் பாய்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி நிறைய வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ட்ரெஸ் கோடில் இருக்குது. பட் யூனிஃபார்ம் அப்படிலாம் கிடையாது. பட் ட்ரெஸ் கோடுங்கிற இந்த சென்ஸ் எப்படின்னா பசங்களுக்கு வந்து டிஷர்ட் போடக்கூடாது, ஜீன் வந்துட்டு அந்த மாதிரி சில டோன் ஜீன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து போடக்கூடாது. இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி தான் வந்து நீங்கள் வந்து போய் ஆகணும். அண்ட் இந்த ஒரு விஷயம் நான் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும், இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸு ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே அப்படின்னா டாப் நாச்சுங்க. மெஜாரிட்டி ஆஃப் தம் வந்து பிஹெச்டி மட்டும் டாக்டரேட் முடித்தவங்க தான். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் அவங்கள்ட்ட லேர்ன் பண்ண முடியும். கெரியர் கைடன்ஸ், உங்கள் கெரியரில் நெக்ஸ்ட் என்ன பிளான் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியுங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்க போகிறது கிடையாது, ரொம்ப 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 டஃபர் சைடில் தான் இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து நிறைய மாடல் எக்ஸாம் உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. செமஸ்டருங்கிறது வேறு, மாடல் எக்ஸாம்ங்கிறது வேறு. ஸோ சைக்கிள் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எப்படின்னா மந்த்லி மந்த்லி வந்துட்டு ஒரு சைக்கிள் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து இருக்காது, எப்போவுமே உங்களை நீங்கள் வந்து பிஸியாக வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அது வந்து கண்டிப்பாக நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. அடிஷ்னலாக வந்து எனக்கு என்ன மாதிரி ஃபன் இருக்குமா ப்ரோ, இல்லை வந்துட்டு நான் வந்து வெறும் வந்து படிப்பு மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. இந்த காலேஜ் வந்து ஃபேமஸ் வந்து எதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட்ஸுக்கு. ஸோ வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸு, ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ராம்ஸு, ஸ்போர்ட்ஸ் ஃபங்க்ஷன், அதை தாண்டி வந்து கல்ச்சுரல்ஸு, வெளியே வந்துட்டு அதர் காலேஜில் போய் அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி வந்துட்டு வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஜாலியாக தான் இருக்கும். என்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவும் இருக்கும், அட் த சேம் டைம் நீங்கள் வந்து படித்து வாங்கணும். ரெண்டையுமே நீங்கள் பேலன்ஸில் நீங்கள் தான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக வச்சாகணும், அது மட்டும்தான் இங்கே வந்து ஒரே ஒரு விஷயம். அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பேசும்போது எப்படின்னா இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அது அது வந்து எப்படின்னா பெய்டு இன்டர்ன்ஷிப்ஸ் மாதிரியே வந்து இருக்கும். ஸோ நார்மலாக வந்து ஃப்ரீயாக நீங்கள் போய் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களை வந்து மந்த்லி வந்து ஒரு ஸ்டைப்பண்ட் மாதிரி வந்து கொடுத்து அதில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சப்பனா கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப் பண்ணிவிடுங்க, ஃப்ரீயாக வச்சு இன்டர்ன்ஷிப் பண்ணிவிடுங்க. அது வந்து உங்களுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய வந்து உதவி பண்ணும். எங்கே அப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. சரி ப்ரோ ஓகே, இதெல்லாமே சூப்பராக சொல்கிறீங்க. இப்போ நான் வெளியூர்லேருந்து வந்து படிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் படிக்க முடியுமா, ஹாஸ்டல்லாம் இருக்குமா, நான் தங்கி படிக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக ஹாஸ்டல்ஸ் அவைலபிள் தாங்க. ஸோ அந்த ஹாஸ்டலில் நாங்கள் படித்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸில் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா ஹாஸ்டல் நல்லதாக ப்ரோ இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபுட்டுமே வந்து நல்லா தான் இருக்கும், ஒன்றும் வந்து மோசமாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது, நல்லா சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இதை தாண்டி நீங்கள் வந்து வெளியே போய் சாப்பிடணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம். பிகாஸ் சிட்டிக்குள்ளே இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஹோட்டல்ஸுக்கு பஞ்சம் அப்படிலாம் எந்த இஷ்யூமே இருக்காது. உங்களுக்கு அந்த விதத்தில் வந்துட்டு எல்லாமே உங்கள் பக்கத்துலேயே இருக்குங்க. எந்த விஷயமுமே நீங்கள் வந்து ரொம்ப தூரம் போகணும் அப்படிலாம் எந்த விஷயமே கிடையாது. ஒரு எல்லாம் ஒரு 500 மீட்டர் மிஞ்சி போனால் 500 மீட்டருக்குள்ளே உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடச்சிடும். சரி ப்ரோ ஓகே சூப்பர், நல்ல விஷயந்தான். இப்போ எனக்கு வந்து நான் இங்கே படித்தா எனக்கு வேலை கிடைக்குமா நாளைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு up to 80% வரை பிளேஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க பாஸ்ட் இயர்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 5 to 6 LPAக்கும், லோவஸ்ட் வந்து உங்களுக்கு 2 LPAவும் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நாட் எ பேட் நம்பர். எனக்கு நல்ல டீசெண்டான பிளேஸ்மெண்ட்ஸ் தான். அதுவும் ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக இந்த பிளேஸ்மெண்ட்ஸுங்கிறது ரொம்ப டீசென்ட். அதாவது நான் சொல்கிறது ஃப்ரெஷ்ஷராக நீங்கள் முடிச்சுட்டு வரும்போது. அண்ட் அதுவுமே கூட உங்களுக்கு 4th செமஸ்டர் நீங்கள் முடிச்சிருவீங்க இல்லையா, அதுக்கு 5th செமஸ்டர் நீங்கள் என்ட்ரு ஆகும்போதே உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கு, உங்களுக்கு சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கு, எப்படி வந்து கம்யூனிகேஷன் இந்த மாதிரி விஷயத்தில் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அடிஷ்னலாக. அண்ட் அது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ், நிறைய காலேஜஸில் மிஸ் அவுட் ஆகிற விஷயம் அந்த விஷயம். அண்ட் என்ன மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வராங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களை வந்து விப்ரோ, டிசிஎஸ், ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் தி எம்என்சிஸும் வரும். அதை தாண்டியும் வந்து நிறைய இந்தியன் கம்பெனிஸும் வருது. அண்ட் நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும் எப்படி இங்கே ஜாயின் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னு அப்ளிகேஷன் போட்டுருங்க.
அண்ட் நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறமா அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதோட எலிஜிபிலிட்டி எப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களோட 12th 60% இருந்தாலே எலிஜிபிள் தான். பட் அதை தாண்டி வந்து உங்களோட கட் ஆஃப் எல்லாம் வந்து பார்த்து அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து மெயில் சென்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து போய் ஃபீஸ் கட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து பார்த்துக்கலாங்க. அண்ட் இது வந்து பெரிய ஒரு ஹேசல் ஃப்ரீயான ப்ராசஸ் தான், இது வந்து ரொம்ப பெரிய தலைவலி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அண்ட் நீங்கள் வந்து வெளியில் வந்து யார்கிட்டே வந்து ஏதோ காசு அட்மிஷன் வாங்கித்தரேன் அப்படிலாம் வந்து சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்பிடாதீங்க, அந்த மாதிரி எந்த ப்ராசஸும் இங்கே கிடையாது. சரி ப்ரோ, ஓகே, ஓவராலாக நீங்கள் என்ன சொல்லுங்கண்ணா இங்கே வந்து ஜாயின் பண்ண ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒர்த்தாக இருக்கும். உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸு, அதை தாண்டி வந்து எனக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்டு எல்லாமே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். உங்களோட கேரியரில் உங்களோட வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு மேனேஜ்மெண்ட் தான் அதிகமாக அக்கறை காமிக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த 5th செமஸ்டரில் வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், 6th அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுறது இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ ஆப்வியஸாக அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ரோஜனம் இருக்கும். அண்ட் எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் கேம்பஸ் போய் விசிட் பண்ணுங்கள், அங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுங்கள், படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுங்கள், எல்லார்ட்டையும் பேசி ஒரு வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க ஓகே இதுதான் காலேஜ் இதுதான் சிச்சுவேஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக நீங்கள் அட்மிஷனோட ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ ஓவரால் அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லிப்பேன் நம்புகிறேன். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அண்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து என்ன காலேஜ் பற்றி நான் போகணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நம்ம அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணிடலாம்.